ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முக சுருக்கத்தை போக்கும் மாதுளை பழம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையின் வெள்ளைக்கரு, தேன், மாதுளை ஜூஸ் மூன்றையும் கலந்து அரை மணி நேரம் முகத்தில் பூசிவிட்டு முகம் கழுவினால் முகத்தில் எண்ணெய் பசை குறையும். சிலருக்கு தலையில் புழுவெட்டி இருந்தால் முடி ஏராளமாக உதிரும். இதை சரி செய்ய புளிப்பு ரக மாதுளை பழத்திலிருந்து சார் எடுத்து அதை தலை முழுவதும் எண்ணெய் தடவுவது போல பரவலாக தடவ வேண்டும். வெந்தயம், துவரம்பருப்பு இரண்டையும் முந்தைய நாள் இரவே வெந்நீரில் ஊற வைத்து மறுநாள் அரைத்து கொள்ள வேண்டும். இந்த விழுதை தேய்த்து தலை கழுவ வேண்டும். இப்படி தொடர்ந்து 10 நாட்கள் குளித்து வந்தால் முடி உதிர்வது நின்று வளர ஆரம்பிக்கும். மாதுளப்பழ விழுதையும் வெண்ணெயையும் சிறிது எடுத்து நன்றாக குழைக்க வேண்டும். தோலில் தொய்வு ஏற்பட்டிருக்கும் இடத்தில் இந்த விழுதை தடவி 10 நிமிடம் கழித்து கழுவ வேண்டும். தினமும் இப்படி செய்தால் தோல் சுருக்கம் நீங்கும். மாதுளை சாற்றுடன் வெட்டிவேர் பவுடர் கலந்து முகத்தில் பூசி காய்ந்த பிறகு கழுவி வந்தால் மருக்கள் வராது. வியர்வையால் உடல் துர்நாற்று வீசும். இதனை போக்க மாதுளை பழத்தின் தோல் பகுதியை நன்றாக காய வைத்து பவுடராக்க வேண்டும். இதனுடன் பயத்தம்பருப்பு பவுடரை சம அளவு கலந்து வைத்து கொள்ள வேண்டும். தினமும் குளித்த பிறகு உடலில் இந்த பவுடரை பூசி கழுவ வேண்டும். துர்நாற்றம் நீங்குவதுடன் உடலும் குளிர்ச்சி ஆகிவிடும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.